ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லையும் மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கோதுமை ரவை வந்து நல்லா வருப்பட்டு வந்திருக்கு இந்த மெஷரிங் கப்பில் தான் ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்த இல்லையா அதே கப்பில் கால் கப் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு பாசிப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமோ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவு ரவை கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்தோம் இல்லையா மொத்தமாக ஒன்றே கால் கப்பு ஒன்றே கால் கப் அளவுக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததோடவே இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில்க்கப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு ரவையும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு ஆனால் அடியில் எதுவும் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்க பாருங்கள் இதை இப்போது நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலிருந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திட்டு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை பொங்கலில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலேருந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலைய நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதோட உள்புறத்தை இந்த மாதிரி அந்த பொங்கலில் படுறது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு லோ ஹீட்டில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பண்ணும்போது அந்த ரவை பொங்கலில் அந்த வாழை இலையோட வாசனையும் சேர்ந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் மொத்தமாக ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான கோதுமை ரவை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த பொங்கலுக்கு ரொம்பவே சிம்பிளான தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போதே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க